ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய ரெசிபி தட்டுவண்டி தள்ளுவண்டி கடையில் விற்கக்கூடிய பட்டாணி சுண்டல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சுண்டல் வந்து நீங்கள் பட்டாணியிலையும் செய்யலாம், கொண்டக்கடலையிலையும் செய்யலாம், வேர்க்கடலையிலையும் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கடலைகள் மாறுபட்டாலும் மசாலா ஒன்று தான். இப்போ என்ன மாதிரி நம்ம மசாலா இதில் சேர்க்க போகிறோம், அப்படியே அசலாக நம்ம அந்த தள்ளுவண்டி கடையில் இருக்கிற டேஸ்ட்டை கொண்டு வர போகிறோம், அதுக்கு எப்படி செய்யலாம், ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக எல்லோருக்கும் விரும்பக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இது இருக்கும். ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இந்த சம்மர் டைமில் ஹெவி ஃபுட்டு எடுக்காமல் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்கும் கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சம்மர் டைமில் செஞ்சு கொடுங்க. இப்போது இது வந்து எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் நைட் ஓவர் நைட் ஊற வச்ச பட்டாணி எடுத்திருக்கேன் நான். நல்லா ஊற வச்சு நல்லா ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி இதை எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்க. இதை நீங்கள் வேக வச்சு பட்டாணியை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு வேணுங்கிறப்ப மசாலா சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இப்போது இதில் அரை உப்பு சேர்த்துக்குங்க. எப்பொழுதுமே ஃபுல் உப்பு சேர்க்காதீங்க, உப்பு பத்தலைன்னா கூட பார்த்து போட்டுக்கலாம். அதனால் அரை உப்பு சேர்த்து இப்போ நம்ம வந்து குக்கரில் ஒரு நாலஞ்சு விஷில் நல்ல மசிய வேகிற அளவுக்கு நாலஞ்சு விஷில் வச்சு அதை எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. இது கூட இந்த நான் இப்போ நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு செய்கிறேன்னா அதுக்கு மெஷர்மெண்ட்டை சொல்கிறேன். நாலு பெரிய வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி க்ளீன் பண்ணி அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு 2-3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி. இதுக்கு மேலே இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா டாமினேட் பண்ணிவிடும், அதனால் மைல்டாக தான் இருக்கணும். அதனால் கம்மியாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா அது டாமினேட் பண்ணிவிடும். இதை நல்லா நைஸாக அரைச்சி ஒரு ஓரமாக இதை வச்சிடலாம். வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க. அடுப்பை வந்து ஆயில் காயிற வரைக்கும் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, சிம்மில் வச்சே தான் இதை நீங்கள் வதக்கணும், இல்லைன்னா தெறிக்கும். அதனால் சிம்மில் வச்சே ஒரு 2-3 நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல், வெங்காயம் தக்காளி இந்த அரைச்சிருக்கிற மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். அதனோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸு சேர்க்கணும். அது வரைக்கும் இதை நீங்கள் கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் வந்து சிம்மிலே வச்சு இதை வந்து நீங்கள் வதக்கிக்கிங்க. இதை வதக்கிக்கிட்டு இப்போ இதுக்குள்ளே என்னென்ன மசாலா சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ப்ளெயின் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். ப்ளைன் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, இது கூட வந்து கரம் மசாலா வந்து 1/4 டீஸ்பூனு. நீங்கள் எவ்வளோ குவான்டி மசாலாலாம் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வந்து பட்டாணியிலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. எப்பொழுதுமே உப்பை கம்மியாக சேருங்க, பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். அதிகம் உப்பு எடுக்காது இந்த டிஷ்ஷு, அதனால் உப்பை மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க. இதையும் வந்து சிம்மில் 2-3 நிமிஷம் அந்த மசாலாவோட பச்சை சுமலெல்லாம் போகிற மாதிரி அதையும் வதக்கி எடுத்துக்குங்க. வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பட்டாணியை நம்ம வேக வச்சுருக்கிறத இங்கே மசித்து பார்த்திங்கன்னா இந்த மாரி மசியணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒன்று முழுசாக இருக்கணும், ஒன்று நல்லா மசிஞ்சு இருந்தால் தான் இந்த மசாலாவோடு நமக்கு வந்து கோட்டாகி நம்ம ஸ்பூனால் எடுத்து சாப்பிடும்போது அப்படியே ஒன்று கலந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். வேக வச்சதை வந்து நீங்கள் தண்ணியோடு கொஞ்சம் அதுக்குள்ளே சேர்த்து அதை 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கி விட்டு வதக்கும் போதே கொஞ்சம் மசித்த மாரி வதக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப முழுசு முழுசாக இருந்ததுனாக்கா மசாலா கோட் ஆகாது. அதனால் 1-2 முழுசாக இருக்கிற மாரியும், 1-2 நல்லா நசுங்கி வதங்கின மாதிரியும் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இதை மூடி போட்டு இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா, இது போட்டிங்கன்னா டேஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க, இது பிடிக்காததுக்கு ஒன்றும் இது இல்லை. இது போட்டால் தான் இந்த சுண்டல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க.
இதுவுமே நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாரி இதை வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போது இதை மூடி வச்சு சிம்மிலேயே ஒரு 2-3 நிமிஷம் தான் அதை வந்து நல்லா வேக விட்டுடுங்க. அந்த மசாலாலாம் போயிட்டு அந்த பட்டாணியில் சேர்ற மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாரி இதை வந்து இந்தமாரி எடுத்துக்குங்க. கிண்டும் போதே இந்தமாரி கொஞ்சம் கரண்டியால் மசிச்சு மசிச்சு கிண்டுனீங்கன்னா அது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த அளவில் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இதை விட கம்மியாகவோ இல்லை கூடவோ எடுத்துட்டிங்கன்னா அதை ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு குவான்டிட்டியாக ஒரு இதுவாக வராது. அதனால் நீங்கள் இதை வந்து இந்த ஸ்டேஜிலே எடுத்துக்குங்க. இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நீங்கள் அது மேலே வந்து பொடியாக கட் பண்ணின வெங்காயம் இந்த மேலே சேர்க்குற இதெல்லாம் டாப்பிக்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு அதிகம் பிடிக்கணும்னா அதிகம் சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கேரட்டு, வெங்காயம், கேரட்டு, இதில் நீங்கள் வேணுன்னாக்கா குக்கும்பர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா அது உங்களோட சாய்ஸு தான். மேலே சேர்க்குற டாபிக் எல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் இதில் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பிடும்போது நல்லா ஸ்க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து வெங்காயம், கேரட்டு, மல்லி இது தான் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் ஓம பொடி கூட மேலே சேர்த்துக்கலாம். இன்னொரு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து இதில் கொஞ்சமாக ஒர 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.